தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சாம் தமிழன். இன்று நாம் பார்க்க இருப்பது காரம் அதிகமாக உள்ள உணவுகள் தான் பலர் அதிகம் சாப்பிடுகின்றனர். எப்போதாவது காரமான உணவு சாப்பிடுவதால் பிரச்சனை இல்லை. தொடர்ந்து கார உணவுகளையே சாப்பிட்டு வரும் ஒருவருக்கு நாளடைவில் பல்வேறு பாதிப்புகள் நிச்சயம் ஏற்படும். இந்த பாதிப்பு உணவு பாதையின் தொடக்கமான தொண்டையிலிருந்து ஆரம்பித்து மலத்துவாரம் வரை எல்லா இடங்களிலும் பாரபட்சமில்லாமல் தொந்தரவுகளை உருவாக்கும். அதிலும் வயிற்றுப்பகுதி தான் கார உணவுகளால் அதிகம் பாதிப்படுகிறது. ஆரம்பத்தில் நெஞ்சு எரிச்சல், வயிறு எரிச்சல் போன்ற பிரச்சனைகளை உண்டாக்கி பிறகு சின்ன சின்னதாக புண்களை வயிற்றில் ஏற்படுத்தும். இது நாளடைவில் பெப்டிக் அல்சராக விஸ்வரூபம் எடுக்கும். இந்த பெப்டிக் அல்சரானது நாளடைவில் புற்றுநோயாக மாறும் அபாயமும் உண்டு. அதனால் ஊறுகாய், மசாலா பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அளவான காரத்தோடு தான் சாப்பிட வேண்டும். சிலருக்கு காரமாக சாப்பிட்டால்தான் சாப்பிட்டது போலவே இருக்கும். அவர்கள் மிளகாய்க்கு பதிலாக மிளகை பயன்படுத்தலாம். அதற்காக மிளகையும் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்திவிடக்கூடாது. தவிர்க்க இயலாமல் கார உணவுகளை சாப்பிட்ட நாளில் தயிர், மோர் அல்லது சர்க்கரை கலந்த தயிர் போன்றவற்றை உணவில் எடுத்துக்கொள்வது அதன் பாதிப்புகளை குறைக்கும். இதனால் செரிமான சக்தி குறையும். வயிற்றுவலி, குமட்டல், வாந்தி, வயிற்றுப்போக்கு போன்ற சிரமங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஏற்படும். இது கர்ப்பிணிகளுக்கு மேலும் சிரமத்தை உண்டாக்கும் என்பதால் கார உணவு விஷயத்தில் மிகுந்த கவனமுடன் இருப்பது அவசியம். இது தவிர காரமான உணவு மனிதர்களுக்கு அதிக கோபம் உட்பட பல உணர்ச்சி கொந்தளிப்பை உருவாக்குகிறது. அதனால் கார உணவுகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். அவர்களும் தெரிந்து கொள்ளட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதேபோல் வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சாம் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.